ஹலோ சில்ட்ரன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெரி குட். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிரீட்டிங்ஸ், வாழ்த்துக்கள். இன்றைக்கு ஒரு பைபிள் ஸ்டோரி பார்க்கலாமா? இன்றைக்குள்ள பைபிள் ஸ்டோரி எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் கிங்ஸ் சாப்டர் 12, ஒன்று ராஜாக்கள் 12 அதிகாரம். சாலமோன் இறந்த பிறகு அவருடைய ஸ்தானத்தில் யார் ராஜாவாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவருடைய பையன், அவருடைய பேர் என்ன? ரெகோபயாம். இப்போ இந்த ரெகோபயாமை ராஜாவாக்கும்படி இந்த இஸ்ரேலைட்ஸ் எல்லாரும் சீக்கியம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்காங்க. அங்கே யார் வாரா? இந்த ரெகோபயாமும் வராரு. இப்போ சில மெசஞ்சர் மூலமாக இந்த ஜெரோபோவாம், யார் அந்த எஜிப்தில் ஓடி போய் ஒழிச்சிக்கிட்டு இருந்தார, அந்த ஜெரோபோவாமுக்கு செய்தி கேள்விப்படுறார். என்ன செய்தி? இந்த மாதிரி சாலமோன் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த செய்தியை கேள்விப்பட்ட இந்த ஜெரோபோவாம் ஒரு சில காரியங்களை யோசித்து பார்த்துருப்பார். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னால், இந்த அகியா அப்படிங்கிறவர் அந்த ரோப்பை கிழிச்சு 10 துண்டாக இவர் கையில் கொடுத்து என்ன சொல்லியிருந்தார்? இந்த 10 ட்ரைபையும் நான் உன் கையில் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறதா என்ன பண்ணாங்க? ஏற்கனவே இந்த அகியா இந்த ஜெரோபோவாம்க்கு சொல்லியிருந்தார். சரியா? இப்போது இப்படிப்பட்ட நேரத்தில் இந்த ரெகோபயாம் கிட்டே அங்குள்ள இஸ்ரேலைட்ஸ் எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக வராங்க. என்ன மாதிரி கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அப்போ ரெகோபயாம்கிட்ட என்ன சொல்கிறாங்க, உங்களுடைய ஃபாதராகிய சாலமோன், உங்கள் டேட் எங்கள் மேலே ரொம்ப ஹார்டான ஒர்க்கெலாம் என்ன பண்ணிட்டாங்க, போட்டிருக்காங்க, ரொம்ப கடினமான வேலைகள் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வேலைகளெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எங்களுக்கு ரொம்ப ஸ்மூத் ஆக்கிட்டாங்க. இந்த வேலைகள் ரொம்ப ஹார்டாக இருக்குது, இதை வந்து எங்களுக்கு ஸ்மூத் ஆக்கி கொடுங்க. உங்கள் டேடை விட நீங்கள் எங்களை பெட்டராக ட்ரீட் பண்ண தான் நாங்கள் உங்களை என்ன பண்ணுவோம், ராஜாவாக ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி இந்த இஸ்ரேலைட்ஸ் எல்லாரும் இந்த ரெகோபயாம் கிட்ட பேசும்போது ரெகோபயாம் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், எனக்கு 3 days டைம் கொடுங்க, ஓன்லி 3 days எனக்கு டைம் கொடுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன், ஆன்சர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சரியா? இப்போ 3 நாள் டைம் கட்டாச்சு. பட் இப்போ என்ன பண்ண அப்படின்னு சொல்லி ஒரு யோசிச்சுட்ருக்கிற நேரத்தில், இந்த சாலமோன் வாழ்ந்த டைமில் இருந்த எல்டர்ஸ், மூப்பர்கள், நல்ல வயசான நல்ல அட்வைசர், சரியா? அப்போது அவங்ககிட்ட போயிட்டு இவர் அட்வைஸ் கேட்குறதுக்காக, ஏன்னா பொதுவாகவே நல்ல வயசானவங்களுக்கு நல்ல ஞானம் இருக்கும், நல்ல விவேகம் இருக்கும். அந்த எல்டர்கிட்ட போயிட்டு இந்த ரெகோபயாம் அட்வைஸ் கேட்குறதுக்காக போகிறாரு. அப்போது அந்த எல்டர்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி உங்களுடைய ஜனங்கள் என்ன சொல்கிறாங்களோ அப்படியே செய்யுங்க, அவங்க உங்களை சாஃப்டாக ட்ரீட் பண்ண சொல்கிறாங்க, அந்த மாதிரி நீங்கள் ஹார்டான வேலை கொடுக்காம அவங்கள சாஃப்டாக நீங்கள் ட்ரீட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இல்லை அவங்களுக்கு ரொம்ப லகுவான வேலைகளை கொடுத்து அவங்கள நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய நல்ல ஒரு சப்போர்ட்டராக நீங்கள் கூடவே வச்சுக்கிடுங்க. அவங்க எப்படி உங்களுக்கு எப்படி இருப்பாங்க, ஒரு சர்வெண்ட்டாக உங்களுக்கு பிரியமாக அவங்க என்ன பண்ணுவாங்க, நடப்பாங்க. ஸோ எனவே நீங்கள் அவங்க சொல்கிற வார்த்தைகளை கேளுங்க அப்படின்னு சொல்லி இந்த எல்டர்ஸ் எல்லோரும் இந்த ரெகோபயாமுக்கு ரிப்ளை பண்ணுறாங்க. பட் ரெகோபயாம் இந்த எல்டர்ஸ்குள்ளே பேச்சை, இந்த முதியோர்களுடைய பேச்சை கேட்கவே இல்லை, அதை இக்னோர் பண்ணிட்டார். இக்னோர் பண்ண பிறகு அவர் எங்கே திரும்ப போகிறாரு, அவருடைய ஸ்டேஜில் இருக்கின்ற யூத்ஸ், சரியா, அவருடைய ஸ்டேஜில் இருக்கிற யூத்ஸ் கிட்ட போயிட்டு மறுபடியும் அட்வைஸ் கேட்குறாரு. அப்போது இந்த மாதிரி இந்த ஜனங்களெல்லாம் கேட்குறாங்க, அப்போ நான் அவங்களுக்கு என்ன ரிப்ளை பண்ணேன் அப்படின்னு சொல்லி, அப்போ இந்த யூத்ஸ்லாம் ரெகோபயாமுக்கு என்ன ரிப்ளை பண்ணுறாங்க, இந்த வாலிபர்கள்லாம் அவங்க கூட வளர்ந்த வாலிபர்கள்லாம் என்ன மாதிரி ரிப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க, இந்த மாதிரி உங்களுடைய தகப்பனாகிய சாலமோன் அவங்களுக்கு ரொம்ப ஹார்டான ஒர்க்கு தான் கொடுத்தாங்க, பட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை விட இன்னும் ஹார்டான ஒர்க்கு கொடுங்க, பிகாஸ் நீங்கள் அவங்களுடைய பையன், அதனால் அதை விட இன்னும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவங்கள மோசமாக ட்ரீட் பண்ணுங்கள். உங்களுடைய அப்பா அவங்கள சாட்டையால் அடிச்சிருந்தாங்கன்னா நீங்கள் அவங்கள என்ன பண்ணுங்கள், தேள்களினால் தண்டிங்க. My father used whips on you, but I'll use scorpions. அப்போ இந்த அட்வைஸு ரொம்ப மோசமான அட்வைஸ் பாருங்க. ஏற்கனவே அவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க, ஏற்கனவே அவங்க ரொம்ப ஹார்டான ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, பட் இவங்க கொடுக்குற அட்வைஸ் பார்த்தா இன்னும் ஹார்டான ஒர்க்கு, அதுவும் அவங்களாவது சவுக்குகளினால் அடித்தாங்க, இவங்க தேள்களினால் அப்படி கொட்ட வைப்பாங்க அப்படின்னு சொல்லி இன்னும் அதிகமான ஒரு பேடான ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த ரெகோபயாம் அட்வைஸ் கேட்டுட்டு மறுபடியும் அந்த ஜனங்கள் ஆஃப்டர் 3 days மறுபடியும் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, கேதர் ஆகிறாங்க.
அப்போ ஜனங்கள் எல்லாம் வந்துட்டாங்க. சரி, நல்ல ஒரு ஆன்சர் இருக்கும், நல்ல ஒரு பதில் கிடைக்கும்னு சொல்லி எல்லாம் எதிர்பார்த்து வந்தா, இந்த ரெகோபியாம் அந்த எல்டர்ஸ் ஆர் அந்த முதியோர்கள்லாம் சொன்ன அந்த அட்வைஸை இக்னோர் பண்ணிட்டு, அவங்க கூட வளர்ந்த அந்த யூத்ஸ் அந்த வாலிபர்கள் சொன்ன அட்வைஸ் படி இவர் என்ன சொல்றாரு, நான் உங்களுடைய வேலையை இன்னும் ஹார்டாக்குவேன், உங்களுக்கு இன்னும் நான் ஹார்ட் ஒர்க் கொடுப்பேன். எங்கள் அப்பா உங்களை சவுக்குனால் தண்டிச்சார்னா, நான் உங்களை தண்டிப்பதற்காக தேள்களை யூஸ் பண்ணுவேன், மீன்ஸ் ஸ்கார்பியூன்ஸ் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இந்த ரெகோபியாம் இந்த ஜனங்களுக்கு கடினமான பேடான ஒரு அட்வைஸ் ஆர் பேடான ஒரு ஆர்டர் ஆர் பேடான ஒரு காரியத்தை இந்த ஜனங்களுக்கு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் எதுக்காக நடக்கு அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் ஜெரோபோவாமுக்கு சொன்ன அந்த வார்த்தையை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் இப்படிலாம் நடக்குது. ஜெரோபோவாம் அண்ட் ரெகோபியாம் போத் ஆர் டிஃப்ரெண்ட், சரியா? இப்போ இப்படிப்பட்ட இந்த செய்தியை கேட்ட இஸ்ரேலைட்ஸ், இந்த ஜனங்கள் எல்லாருக்குமே பயங்கரமான கோபம், பயங்கரமாக சத்தம் போட்டாங்க. எங்கள் பேச்சை கேட்கலையே ராஜா, எங்களுடைய வார்த்தையை கேட்கலையே அப்படின்னு சொல்லி அவங்க சத்தம் போட்டுட்டு, அவங்க என்ன பண்ணுறாங்க, நாங்கள் உங்கள் கூட இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த ரெகோபியாமை விட்டுட்டு எல்லோரும் வேலைக்கு போகிறாங்க. இப்போ ரெகோபியாமுடைய பேச்சை கேட்காம இந்த இஸ்ரேலைட்ஸ்லாம் எல்லோரும் போனது தெரிஞ்ச இவர் ஒரு மெசஞ்சர் அனுப்புகிறார். யாருக்கிட்ட பேசுகிறதுக்கு, இந்த இஸ்ரேலைட்ஸ்கிட்ட பேசுகிறதுக்கு. ஸோ அந்த மெசஞ்சர் பேர் என்ன, அதோராம் அனுப்புகிறாரு. அந்த அதோராம் இஸ்ரேலைட்ஸ் பேசுகிறதுக்காக போகிறாரு. பட் இஸ்ரேலைட்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவரை ஸ்டோன் டு டெத், அவரை வந்து கல் எரிஞ்சு கொன்றுதாங்க. இப்படிப்பட்ட நேரத்தில் இந்த இஸ்ரேலைட்ஸ்க்கு இந்த ஜெரோபோவாம் அந்த எஜிப்துலேருந்து ரிட்டன் வந்த செய்தி அவங்க கேள்விப்படும். இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த ஜெரோபோவாமை கிங்காக ஆக்குறாங்க. இப்போது ஜெரோபோவாம் ஒரு கிங், ஜெரோபோவாம் கிட்ட தான் 10 tribes, 10 கோத்திரங்கள் யார் கூட இருக்காங்க, இந்த ஜெரோபோவாம் கூட இருக்கிறாங்க. பட் அந்த ரெகோபியாம் கூட யார் இருக்கா, ஒன்லி ஜூடா ட்ரைப் மாத்திரம்தான் இருக்காங்க. ஸோ இப்போது இந்த இஸ்ரேல் 2 பகுதியாக என்ன ஆகுது, டிவைட் ஆகுது. எப்படின்னு சொன்னால், இந்த ரெகோபோயாம் கூட கொஞ்சம் பேர், அந்த ஜெரோபோவாம் கூட கொஞ்சம் பேர். எப்படி நம்ம பார்க்குறோம், இந்த ரெகோபோயாம்க்கு சப்போர்ட் பண்ணவங்கெல்லாம் யார், அந்த ஜூடாவில் உள்ளவங்க அண்டு பெஞ்சமின் கூட உள்ளவங்க. ஸோ இவங்க எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, இந்த ரெகோபோயாம்க்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. பட் ஜெரோபோவாம் கூட இருக்கிறவங்க யார், அந்த 10 tribes, 10 கோத்திரங்களும் யார் கூட இருக்கிறாங்க, இந்த ஜெரோபோவாம் கூட. ஸோ இவங்க எல்லோரும் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் எல்லோரும் சீகேம் அப்படிங்கிற அந்த இடத்துல இருக்கிறாங்க. இப்போ இந்த செய்தி கேள்விப்பட்ட ரெகோபோயாம் அவர் என்ன பண்ணுறாரு, அவரோட சோல்ஜர்ஸ் ஆர்மியெல்லாம் கேதர் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட 180,000 சோல்ஜர்ஸ் ஆர் ஆர்மி ட்ரூப்ஸ் கேதர் பண்ணி இவர் என்ன பண்ணுறாரு, இங்கே படை வீரர்களோட இந்த இஸ்ரேலைட்ஸ்க்கு அகேன்ஸ்டாக யுத்தம் பண்ணுறதுக்காக போகிற அந்த நேரத்தில், ஆண்டருடைய மனுஷனாகிய செமயாவுக்கு ஆண்டருடைய வார்த்தை உண்டாகுது. இந்த செமயா இந்த ரெகோபோயாம் கிட்ட வந்து ஒரு மெசேஜ் கொடுக்குறார். என்ன மெசேஜ், செமயா என்ன சொல்கிறாரு, நீங்கள் யுத்தம் பண்ணுறதுக்காக உங்களுடைய சகோதரோடு கூட போக வேண்டாம். ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, அந்த பேட்டலை அந்த யுத்தத்தை போக விடாமல் தடுக்கிறார், அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணுறாரு. பிகாஸ் ஆண்டவருடைய அந்த வார்த்தையின்படி, ஆண்டவருடைய வார்த்தை அவர்கிட்ட சொல்லியிருக்கிறபடி இவர் என்ன பண்ணுறாரு, இந்த ரெகோபியாமுக்கு இந்த ஆர்டரை கொடுக்குறாரு. ஸோ இதை கேட்ட இந்த ரெகோபியாம் அந்த யுத்தத்திற்கு போகாமல் அவர் என்ன பண்ணுறாரு, எல்லாரும் அந்த ஆண்டவருடைய வார்த்தை கேட்டபடியே மறுபடியும் ரிட்டர்ன் போய்விட்டார்கள். எல்லாரும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அவரவர் வீட்டிற்கு, they went home. So the army went home as the Lord had commanded. அனைவரும் தங்களுடைய வீடுகளுக்கு திரும்பி விட்டார்கள் ஆண்டவருடைய கட்டளையின்படி. இப்போ ஜெரோபோவாம் திங்க் பண்ணுறாரு, நான் வந்து அவேராக இல்லை, நான் வந்து அலர்ட்டாக இல்லை அப்படின்னு சொன்னால், இந்த ஜனங்கள் மறுபடியும் எங்கே போவாங்க, அந்த ரெகோபோயாம் கிட்ட போயிட்டு மறுபடியும் அந்த ரெகோபோயாமையும் என்ன பண்ணுவாங்க, ராஜாவாக ஏற்றுக்கொள்வார்கள். அதனால் இவங்களை அங்கே போக விடாமல் நான் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த ஜெரோபோவாம் என்ன பண்ணுறார் அப்படின்னு சொன்னால், 2 பொன்னினால் செய்யப்பட்ட கன்று குட்டிகளை உருவாக்கி என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், த கிங் ஹேட் 2 golden calf idols made. He told the people, don't go to Jerusalem to worship. From now, this will be your gods. So, இப்படியாக அந்த 2 பொன் கன்றுக்குட்டிகளையும் உண்டாக்கி, இதுதான் உங்களை எஜிப்திலிருந்து வரப்பண்ணின உங்களுடைய கடவுள் அப்படின்னு சொல்லி அவர் அதை என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துல வைக்கிறாரு.
ஸோ ரெண்டு கோல்டன் காஃபை உருவாக்கி ஒன்று எங்கே வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பெத்தேல் அப்படிங்கிற இடத்துலையும் இன்னொன்று தான் அப்படிங்கிற இடத்துலையும் வைக்கிறாங்க. ஒன் ஆஃப் திஸ் காஃப் ஐடல்ஸ் வாஸ் பிளேஸ் இன் பெத்தேல் அண்ட் தி அதர் இன் தான் ஆர் டேன். இட் வாஸ் வெரி டிஸ்ஒபீடியன்ட் ஆக்ட் தட் கிரேட்லி டிஸ்பிளீஸ்ட் காட். இது வந்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம், ஆண்டவருக்கு விரோதமான ஒரு செயல். இப்படி ரெண்டு இடத்துலையும் வச்ச பிறகு இவங்க விருப்பப்படி என்ன பண்ணுறாங்க, இவங்களே சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. இவங்களுக்கு விருப்பப்படி இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த லிவேட்ஸ்லேருந்து ப்ரீஸ்ட் எடுக்காமல் அவங்க எங்கேயோ அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி யாரோ ஒரு ப்ரீஸ்ட் அவங்களே செலக்ட் பண்ணி அப்படியாக அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆண்டவருடைய நாமத்தை வீணில் வழங்குறாங்க. ஹி ஆல்சோ மேட் ஷ்ரைன்ஸ் ஆன் த ஹில்ஸ் அண்ட் ஆர்டைன்ட் ப்ரீஸ்ட் ஹூவர் நாட் ஃப்ரம் த ப்ரீஸ்ட்லி ட்ரைப் ஆஃப் லேவி. ஸோ ஆசாரிய குலத்தில் இருந்து அவன் என்ன பண்ணலை, ஆசாரியரை தேர்ந்தெடுக்காமல் சும்மா அவங்க விருப்பப்பட்டபடி அவங்க என்ன பண்ணுறாங்க, ப்ரீஸ்ட்டை தேர்ந்தெடுத்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்காக ஆண்டவருடைய சமூகத்துக்கு விரோதமான காரியங்களை இவர் என்ன பண்ணுறாரு, இந்த ஜெரொபெயாம் அண்ட் அந்த ஜனங்கள் எல்லாரும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படியாக அவங்க மனதில் பட்டபடி அவங்களே ஒரு டேட்டு, அவங்களே ஒரு டைமு, எல்லாமே அவங்களே கேல்குலேஷன் பண்ணி அவங்களே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க, சாக்ரிஃபைசஸ்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். ஸோ இதுதான் அந்த ஸ்டோரி. ஸோ இந்த அருமையான ஸ்டோரி மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் என்ன அப்படின்னு சொன்னால், எல்டர்ஸ்குள்ள அட்வைஸை நம்ம கேட்கணும். பட் இந்த ரெஹோபெயாம் அவருக்கு அந்த ஓல்டு மேன் அவர் அந்த எல்டர்ஸ்லாம் வந்து கொடுத்த அட்வைஸை அவர் கேட்கலை, அவர் என்ன பண்ணுறாரு, இக்னோர் பண்ணுறாரு. ஸோ நம்ம இந்த உலகத்தில் வாழ்கின்ற நாட்களில் நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட எல்டர்ஸ், நம்ம டீச்சர்ஸ், நம்ம பேரண்ட்ஸ், அத்தாரிட்டிஸில் இருக்கிறவங்க, கவர்மெண்ட்ஸில் இருக்கிறவங்க, ஸோ நிறைய பேர் நமக்கு சீனியராக இருக்கிறவங்க எல்லோரும் நமக்கு சொல்லுகின்ற நல்ல நல்ல காரியங்களை, நல்ல நல்ல அட்வைஸை நம்ம என்ன பண்ணணுமா, ஏற்றுக்கொள்ளணுமா. ஸோ அப்படி ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும், எந்த ஒரு ரிஸ்க் இல்லாமல் போயிட்டோம். பிகாஸ் எல்டர் ஆர் ஓல்டு மேனுக்கு நிறையா நாலேஜ் இருக்கும், நிறையா புத்தி இருக்கும், நிறையா ஞானம் இருக்கும். பிகாஸ் அவங்க நிறையா எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படிலாம் நம்ம போனோம்னு சொன்னால் இப்படிலாம் ப்ராப்ளம் வரும். ஸோ அவங்ககிட்ட நிறையா காரியங்களுக்கு அவங்ககிட்ட சொல்யூஷன் இருக்கும். ஸோ அவங்க சொல்கிற காரியங்களை நம்ம கேட்கணும், சரியா? ஸோ ஒரு சின்ன மாரல் ஸ்டோரிஸ் நீங்கள் எல்லோரும் கேட்டிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு ரீகால் பண்ணுறதுக்காக நான் சொல்கிறேன். ஒரு பாண்டில் ஒரு மதர் ஃபிஷ் அண்ட் டூ கிட் ஃபிஷ், ஒரு அம்மா மீனும் ரெண்டு பிள்ளைங்க மீனும் இருந்திருக்கு. இப்போது அந்த பாண்டுக்கு வெளியே ரெண்டு ஃபிஷர்மேன் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், இன்றைக்கி இந்த ஃபிஷ்ஷை பிடிக்கலாம், நம்ம வந்து தூண்டில் போட்டு பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ரெண்டு பேரில் ஒருத்தர் சொல்கிறார், இன்றைக்கி வேண்டாம், இன்றைக்கி லேட் ஆகிட்டு நம்ம நாளைக்கு பிடிப்போம் அப்படின்னு சொல்லி. அப்போது அந்த ஃபிஷர்மேன் அவங்க எல்லோரும் போன பிறகு இந்த பாண்டில் இருக்கிற அந்த மம்மி ஃபிஷ்க்கு நல்லா கேட்டுட்டு, அப்போ அந்த மம்மி ஃபிஷ் என்ன சொல்லிச்சு அப்படின்னு சொன்னால், அந்த ரெண்டு கிட் ஃபிஷ்கிட்ட, அந்த ரெண்டு சின்ன ஃபிஷ்கிட்ட சொல்லிச்சு, நம்ம என்ன பண்ணுவோம், இன்றைக்கி நைட்டோட நைட்டாக இந்த பாண்டை காலி பண்ணுவோம், இல்லை இந்த பாண்டை விட்டுட்டு வேறு பாண்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு சின்ன மீன்கள்கிட்ட சொல்லும் பொழுது, பெரிய மீன் கூட நான் வாரேன் அப்படின்னு சொல்லி ரெடி ஆகிட்டு. பட் அந்த சின்ன மீன், அந்த ஸ்மால் ஃபிஷ், அது என்ன சொல்லிச்சுன்னா, மாமி நான் எங்கேயும் வரமாட்டேன், எனக்கு இந்த பாண்டு தான் பிடிச்சிருக்கு, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த பாண்டிலே அப்படி ஸ்டே பேக் பண்ணிட்டு. மறுபடியும் ஒரு ஃப்ராக்கு கூட வந்து அட்வைஸ் பண்ணிச்சு, அங்கிள் ஃப்ராக் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த ஃப்ராக் சொன்னது கூட அந்த ஸ்மால் ஃபிஷ் கேட்கலை. இப்போ எல்லோரும் போயிட்டாங்க, மம்மி ஃபிஷ் போயிட்டு, அண்ணன் ஃபிஷ் போயிட்டு, ஃப்ராக் அங்கிள் போயிட்டாங்க, எல்லோரும் போயிட்டாங்க. இப்போ அந்த சின்ன குட்டி ஃபிஷ் மட்டும் தனியாக அந்த பாண்டில் இருக்குது. இப்போ மறுநாள் காலையில் அந்த ஃபிஷர்மேன் வராங்க. அப்போது அந்த பாண்டுக்குள்ளே அவங்க என்ன பண்ணுறாங்க, தூண்டில் போடுறாங்க. தூண்டில் போட்டதும் அந்த ஸ்மால் ஃபிஷ் அந்த ஹூக்கில் இருக்கிற அந்த ஃபுட்டை சாப்பிடக்கு ட்ரை பண்ணுது. அந்த ஹூக்கில் அது மாட்டி இறந்து போயிடுது. அப்போ அது திங்க் பண்ணிச்சு, இந்த மாதிரி நான் மாட்டிட்டேனே, என்னுடைய பெற்றோர், என்னுடைய மதர் சொன்ன பேச்சை நான் கேட்டால் நான் இப்படி மாட்டியிருக்க மாட்டேனே. ஸோ அந்த அட்வைஸை நான் இக்னோர் பண்ணிட்டேனே, இப்படி இக்னோர் பண்ணனால தானே இன்றைக்கினா இப்படி மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அது பிறகு யோசிச்சிச்சான். ஸோ எல்லாம் நடந்த பிறகு, எல்லாம் முடிஞ்ச பிறகு
யோசித்து புரோஜனம் இல்லை. ஸோ அதனால் நம்மளுக்கு இப்போவுமே நல்ல நல்ல அட்வைஸ், நல்ல நல்ல காரியங்கள் யார் சொல்லணும், நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய லைஃபுக்காக சொல்கிறத, நம்மளுடைய நல்லதுக்காக சொல்கிறத நம்ம என்ன பண்ணணும், ஏற்றுக்கொள்ளணும், சரியா? ஸோ இந்த உலகத்தில் நிறையா காரியங்கள் இருக்குது, நல்ல விஷயங்கள், கெட்ட விஷயங்கள். ஸோ அதை பகுத்தறிஞ்சு இந்த பெரியவங்க, ஓல்டு மேன் ஆர் எல்டர்ஸ் ஆர் டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ், நம்முடைய பெற்றோர்கள், ஸோ நமக்கு தெரிஞ்ச எல்லாரும், ஸோ நம்மக்கிட்ட சொல்கிற அந்த புத்திமதிகளை, அந்த அறிவுரைகளை, அந்த அட்வைஸஸை நம்ம கேட்டு நம்ம நடந்தோன்னு சொன்னால் நிச்சயமாக நல்ல வழியில் நடத்தப்படும், சரியா? ஸோ நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க, டூஸ் டோன்ஸ், இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது. ஸோ எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நமக்கு யாரெல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்களோ, ஸோ அந்த நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு எதை செய்யணும், எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி லைஃப்பில் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்கள் லைஃப் எந்த ஒரு ரிஸ்க்லேயும் மாட்டாது. ஸோ எனவே உங்களோட எல்டர்ஸ்குள்ள பேச்சை கேளுங்கள், டீச்சர்ஸ்குள்ள பேச்சை கேளுங்கள், பேரண்ட்ஸ்குள்ளே பேச்சை கேளுங்க. ஸோ நிச்சயமாக எப்படி நீங்கள் எல்லாருடைய பேச்சை கேட்டு அவங்களுக்கு ஒபே பண்ணி வாழ்ந்தீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாங்க. ஸோ இதை நினைவுபடுத்தும் வண்ணமாக ஒரு அருமையான வசனம் யோபுவின் புஸ்தகத்தில் இருக்குது, ஜோப் சாப்டர் 12:12. இஸ் நாட் விஸ்டம் ஃபவுண்ட் அமாங் த ஏஜ்டு, டஸ் நாட் லாங் லைஃப் பிரிங் அண்டர்ஸ்டாண்டிங். யோபு 12:12. முதியோரிடத்தில் ஞானமும் வயது சென்றவர்களிடத்தில் புத்தியும் இருக்குமே. முதியோரிடத்தில் ஞானம் இருக்கும், வயது சென்றவரிடத்தில் புத்தி இருக்கும். ஸோ எனவே அவருடைய ஞானத்தையும் அவருடைய புத்தியையும் நமக்காக அவங்க அட்வைஸ் பண்ணும்போது, நமக்காக ஆலோசனை சொல்லும் பொழுது நம்ம கேட்டு நடந்தோன்னு சொன்னால் ஆண்டவர் நிச்சயமாக நம்மை நல்ல ஒரு லைஃப்க்கு ரோல் மாடலாக, முன்மாதிரியாக நம்மை ஒவ்வொரு நாளும் வைத்து அவர் வழி நடத்துவார் என்பதில் கொஞ்சமும் சந்தேகம் இல்லை. எனவே ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு அவருக்கு பிரியமாக எல்டர்ஸ்குள் அட்வைஸ் கேட்டு அதற்கு கீழ்ப்படிச்சு நம்ம நடந்தோம்னு சொன்னால் நிச்சயமாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பான். ஓகே சில்ட்ரன், டேக் கேர், பை பை, தேங்க்யூ.